गाइस वेलकम बैक गाइस नाम वाली नॉट ट्रांसफॉर्मर இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் அந்த வீடியோ போன வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க யூஸ்புல் அப்படினு ஒரு ப்ரோ வந்து நண்பன் பேக்கரினு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாரு எனக்கு வந்து மிஸ்டரி ஷாப்ல வந்து 99 டைமண்டுக்கு வந்து நான் ஜோட்டா வாங்குனே ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி சொல்றீங்க மிஸ்டரி ஷாப் வேஸ்ட்னு சொல்றீங்க ப்ரோ அப்படினு அவர் கேட்டிருந்தாரு ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்ததுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் ஸோ எதனால் நான் அந்த மாதிரி சொன்னேன்னா ஏன் மிஸ்ட்ரி ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் ஏன் மிஸ்ட்ரி ஷாப்பில் எதாவது வந்ததுக்காக நீங்களே பாருங்கள் 80% ஆஃபர் இருக்குது இதில் பாருங்கள் ஒன்றுமே கொடுக்கல பாருங்கள் நான் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு நாள் கழிச்சு இந்த வீடியோவை போடுறேன் போன வீடியோ போட்டதுக்கு ஒரு நாள் கழிச்சு இந்த வீடியோ போடுறேன் ஒன்றுமே மாறல பாருங்கள் ஸ்டோ இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் இல்லை கேரக்டரும் இல்லை இமோட்டும் இல்லை ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து 90% டிஸ்கவுண்ட் கிடச்சிது அவரோட அக்கௌண்ட்லேயே பார்த்தோன்னா கேரக்டர் ஒன்றும் கொடுக்கல ஸோ நீங்கள் ப்ரோ நீங்கள் சொன்னீங்க நண்பன் பேக்கரின்ற ப்ரோ ஒருத்தர் சொன்னார் ஜோட்டா கேரக்டர் வந்து 99 டைமண்ட் கிடச்சிது ப்ரோ ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்கன்னா கேரக்டர்லாம் ஃப்ரீ ஃபயர் காரனுக்கு ஒரு விஷயமே இல்லை ப்ரோ இவன் வந்து ஃப்ரீ ஃபயர் கண்ணு இப்போ வந்து 23rd ஆனிவர்சரிக்கு வந்து ஒரு 23rd வந்து ஆனிவர்சரி 3rd ஆனிவர்சரிக்கு வந்து ஒரு ஈவெண்ட் விட்டான் ஃப்ரீ கேரக்டர்னு அதில் ஜோட்டா கிளைம் பண்ணிக்கலாம் ப்ரோ அப்புறம் நீங்கள் நிறைய பேர் புது பிளேயர்ஸாக இருப்பீங்க உங்களுக்கு தெரியாது அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைமண்ட் மட்டும் நம்மளை இப்போ வந்து அவன் காசு போட்டு வாங்க வைக்கிறான் அதுதான் முக்கியமானது கைஸ் இப்போ வந்து முன்னாடி வந்து அவன் ஃப்ரீயாக டைமண்ட் கொடுத்துருந்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் பட் ஆனால் இப்போ வந்து அவன் டைமண்டை காசு போட்டு தான் வாங்கணும் காசு இல்லைன்னா இமோட் இல்லை அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேங்க கைஸ் இதை பாருங்க கைஸ் புது க்ளூவல் ஸ்கின் விட்டுருக்கோங்க இது நிறையா யூடியூப்பில் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருந்தாங்க மிஸ்ட்ரி ஷாப்பில் ஏண்டா விடல அந்த மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க அதனால தான் இவன் புதுசு புதுசாக இமோட் எடுத்துட்டாரான் இது வந்து எப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பிளான் பெருமுடா டோக்கன்ற இந்த காயின் இருந்ததுன்னா நீங்கள் வந்து 40 காயின் கொடுத்து இந்த க்ளூவால் வாங்கிக்கலாம் இந்த டோக்கன் வந்து 5 காயின் இந்த ஸ்கேன் 1 காயின் ஸோ இந்த டோக்கன் எப்படி கிடைக்குன்னா இந்த கிரேட்டஸ்ட் ஹீஸ்ட்னு ஒரு ஈவெண்ட் விட போகிறாங்க அந்த பேஜும் உங்களுக்கு வந்திருக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு இங்கே எங்கே போச்சு கிரேட்டஸ்ட் ஹீஸ்ட்னு ஒரு ஈவெண்ட் இதோ இருக்குது பாருங்கள் நியூ மோட் 29 வந்து நியூ மோட் மணி ஹீஸ்ட்னு ஒரு மோடு விடுறாங்க இந்த மோடில் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மேபி அந்த டோக்கன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த டோக்கன்ஸ் வச்சு நீங்கள் ஃப்ரீயாக க்ளூவால் வாங்கிக்கலாம் பர்மனன்ட் ஸ்கின்னு அதை ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க பட் க்ளூவால் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் மொக்கையாக இருக்குது பரவாயில்ல ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃப்ரீ ஃபயரோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஃபயர் போடுற எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து ஏன் மிஸ்ட்ரி ஷாப்பில் எலைட் பாஸ் கொடுக்கல ஏன் மிஸ்ட்ரி ஷாப்பில் எலைட் பாஸ் கொடுக்கலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ ஃப்ரீ ஃபயர்க்காரன் என்ன அதுக்கு வந்து அஃபீஷியலாக ஃப்ரீ ஃபயர் கிட்ட இந்த ப்ளூ டிக் அஃபீஷியல் அந்த போஸ்ட்டில் நீங்கள் உள்ளே போய் இன்ஸ்டாகிராமில் இந்தியா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபீஷியல்னு போட்டு பாருங்கள் அதில் அவன் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கான் அது என்னென்னா நாங்கள் வந்து அது இங்கிலீஷில் போட்டிருக்கோம் மேபி படிக்க தெரியாதவங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் அதில் என்ன போட்டிருக்குன்னா நாங்கள் வந்து எலைட் பாஸ் வந்து 100% கேரண்டி எல்லா மிஸ்ட்ரி ஷாப்லேயும் கொடுக்குறோன்னு நாங்கள் சொல்லவே இல்லை நான் உங்களுக்கு வந்து அஷ்யூராக சொல்லலை நாங்கள் எல்லா ஈவெண்ட்டுக்கும் எல்லா மிஸ்ட்ரி ஷாப்புக்கும் எலைட் பாஸ் கொடுக்குறோன்னு சொல்லலை அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லாதீங்க நாங்கள் அந்த மாதிரி சொல்லலைன்னு அவங்க இதை கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்னொரு போஸ்ட்டும் போட்டிருக்காங்க மேபி ஒரு ஈவெண்ட்டில் நாங்கள் இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே இந்தியன் சர்வரில் ஒரு ஈவெண்ட்டில் நாங்கள் ஒரு எலைட் பாஸ் போட்டுருவோம் ஒரு எலைட் பாஸ் வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு கொடுப்போம் 80% டிஸ்கவுண்ட்டு இல்லை 50% 40% டிஸ்கவுண்ட்டுக்கு கொடுப்போம்னு சொல்லி இன்னொரு போஸ்ட்டில் போட்டிருக்காங்க ஸோ வந்து நம்ம வந்து பார்த்த மாதிரி போன ஒரு ஒம்பது மிஸ்ட்ரி ஷாப் போட்டிருக்காங்க மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட்டு இது 10.0 மிஸ்ட்ரி ஷாப் இது உங்களுக்கு இது மிஸ்ட்ரி ஷாப் 10.0 இதை பாருங்கள் இது மிஸ்ட்ரி ஷாப் 10.0 ஸோ அதான் 9 மிஸ்ட்ரி ஷாப் முன்னாடி விட்டுருக்காங்க அந்த 9 மிஸ்ட்ரி ஷாப்லேயே எலைட் பாஸ் கொடுத்ததுனால தான் எல்லோரும் இந்த மிஸ்ட்ரி ஷாப்லேயே எலைட் பாஸ் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லா பிளேயர்ஸும் எலைட் பாஸ் போடாமல் இருந்தாங்க பட் ஆனால் எலைட் பாஸ் கொடுக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி எலைட் பாஸ் கொடுக்கல ஸோ பிளேயர்ஸ் எதிர்ப்பு தெரிவித்தனால ஃப்ரீ ஃபயர்காரன் வந்து
அவன் போஸ்ட்டை நீங்கள் அஃபிஷியலாக இன்ஸ்டாகிராமில் நான் உங்களுக்கு வந்து லிங்க் அமுச்சு விட்றேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் அமுச்சு விட்றேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதான் நான் சொன்ன மாதிரி அவன் வந்து எலைட் பாஸ் கண்டிப்பாக கொடுத்துருவான். இந்த மாதத்துக்குள்ளே ஒரு ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டான், பட் ஆனால் டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பான். ஸோ செப்டம்பர் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குவோம். அது வரைக்கும் நீங்கள் யாரும் டாப் அப் பண்ணாதீங்க கைஸ், ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். மேபி டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு 40 டைமெண்ட்க்கு 50 டைமெண்ட்க்கு எலைட் பாஸ் விட்டால் உங்களுக்கு தான் அது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். உங்கள் நிறைய பேரோட கமெண்ட்ஸும் நான் படித்து பட்டிருந்தேன். ஒரு சில பேர் வந்து பப்ஜிக்கு வந்துருங்க ப்ரோ, ஃப்ரீ ஃபயர் ஆடாதீங்க, பப்ஜி வந்து இப்போது இந்தியாவில் வந்து பப்ஜி லைட் இருக்குது, பப்ஜி தான் பேன் பண்ணியிருக்காங்க, பப்ஜி மாதிரி இன்னொரு கேமும் இருக்குது அதுக்கு வந்துருங்க ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தீங்க. பட் ஆனால் இது இவன் வந்து காசு இப்படி எடுக்கிறது, நம்ம தமிழ் பிளேயர்ஸ்கிட்டருந்து காசு இப்படி பிடுங்கிட்டு இருக்கான். நம்ம வந்து ஏதாவது இவனுக்கு எது ஒரு ரேட்டிங் குறைச்சாலோ இல்லாட்டி எந்த டாப் அப்போ பண்ணாமல் இருந்தாலோ தான் இவன் வந்து ஒரு ஸ்டெப் எடுப்பான். ஸோ தட் பழைய மாதிரி ஸ்பெஷல் ஏர்ட்ராப்பு, சமன் ஏர்ட்ராப்பு இந்த இடத்துல வரும்னு சொன்னல, அது வரும், 10 ரூபாய் ஆஃபர் வரும், 29 ரூபாய் ஆஃபர் வரும், இல்லாட்டி உங்களுக்கு வீடியோ பார்த்தா டைமண்ட் கிடைக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுனால தான் உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். அதனால் ஒரே ஒரு மாதத்துக்கு மட்டும் டாப்அப் பண்ணாதீங்க, இல்லை அந்த செப்டம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் டாப்அப் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ஈவெண்ட் விடுவான், அதில் வந்து இன்னொன்று போட்டுருந்துச்சு, ஒரு எஃப்எஃப் லக்கி வீலோ ஏதோ ஒன்று போட்டுருந்துச்சு, லக்கி வீலில் உங்களுக்கு வந்து 50% ஆஃபருக்கு இல்லை 40% ஆஃபருக்கு வந்து எலைட் பாஸ் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு போட்டிருந்தான். பட் ஆனால் மிஸ்ட்ரி ஷாப்பில் கொடுக்க மாட்டான், ஆனாலும் யாரும் மிஸ்ட்ரி ஷாப்பில் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. ஸோ செப்டம்பர் மாதம் வரைக்கும் டாப்அப் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.